ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ராஜ்மாவை எப்படி ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப்பு ராஜ்மா தனியாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் வந்து டார்க் ராஜ்மா, லைட் ராஜ்மா, பட்டாணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 8 hours தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வேண்டிய மசாலா இஞ்சி பூண்டு 8 பீஸு, சாம்பார் வெங்காயம் அது மாதிரி, அப்புறம் பட்டை ஒன்று, கிராம்பு ஒன்று, ஏலக்காய் ஒன்று, தக்காளி பழத்தை போட்டு சேர்த்து மிக்ஸியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் வழக்கமாக வைக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்ச ராஜ்மாவுக்கு தேவையான தண்ணி, 1 teaspoon உப்பு, 1 potato எல்லாத்தையும் போட்டு குக்கரில் 4 whistles நல்லா வேக வச்சிடலாம். வெந்த ராஜ்மாவையும் அந்த பொட்டேட்டோயும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா கட்டியாக டேஸ்ட்டாக இருக்கும். 1 tablespoon எண்ணெயை சுட வச்சுட்டு 1 வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா வதங்கின உடனே 1 பச்சை மிளகாய் அதையும் போட்டு தாளிச்சிட்டு இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே 1 தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். 2 tablespoon மசாலா பவுடரு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது 1 cup தண்ணியை ஊற்றி அது நல்லா கொதித்த உடனே ஸ்மாஷ் பண்ணி வச்ச ராஜ்மாவை எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா தரதரன்னு கொதித்த உடனே இறக்க வேண்டிதான். சப்பாத்தி, அப்பம், இடியாப்பம் இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப இது செட் ஆகும். ராஜ்மா வெறுமனையாக பண்ணால் டேஸ்ட்டாக இருக்காது, இந்த மாதிரி பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.